Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் ரசசாத தயிர் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 3 வரமிளகாய் சேர்த்துட்டு அதோட ஒரு 7-8 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடலாம். இது மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சின்ன சின்ன பீஸா ஒரு 5 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சு இந்த தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் இதை வேக விடலாம். இந்த அளவு நல்லா தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உளுந்து இதையும் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.